ஓகே, இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏரும் நம்ம சலைன் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறோம், வேறு எந்த கெமிக்கல்ஸுமே நமக்கு இருக்காது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குமா மேம்? பெயின்லாம் எதுவுமே இருக்காது மேம். ஓகே, இது பண்ணும்போது நம்ம ஸ்கின்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். எஸ் மேம். க்யூ ஸ்விட்ச்னு சொல்லுவோம், இது வந்து ஈவன் டோனு ரொம்ப டேனாக இருக்கவங்களுக்குலாம் இது இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது மேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணிட்டு இந்த கார்பன் செல் அப்ளை பண்ணுவோம். இதுலேருந்து ஷார்ட்ஸ் லைட், இப்போ லேசர் ஷார்ட்ஸ் லைட் எப்படி அதே தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, புரியுதா? இப்போ ஐஃபோன் மேம், ஐஃபோன்றது இந்த டபுள் சின்ஸுக்கு ஹை பர்ஃபினன்ஸுக்கு. ஸோ இந்த ஐஃபோன் வந்து நம்மி க்ரீம் போடணும். 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் நம்மி க்ரீம் போட்டுட்டு டாக்டர் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி டபுள் சின்ன இருக்கவங்களுக்குலாம் நெக்குக்கு கொடுக்க சொல்லுவாங்க. சில பேருக்கு இங்கே நிறைய ஃபேட் இருக்கும், ஸோ அங்கே பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு மார்க்கிங் பென்சில் மாதிரி பண்ணிட்டு ஷார்ட்ஸ் லைட் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு செஷனுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மேக்ஸிமம் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். இப்போ லோவில் வச்சிருக்காங்க. ஸோ இதில் 10 இது வரையும் இருக்கு மேம். ஸோ ஒரு கிளைண்ட் பொறுத்து மேம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் காந்திபுரமில் இருக்கிற புனிடா ஸ்கின் ஹேர் கிளினிக்கில் தாங்க இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே, ஸ்கின் அண்ட் ஹேர், நீங்கள் பாடி ஸ்கல்ப்டிங்கில் ஃபேட் ரிடக்ஷன்லாம் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் எல்லாமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கிளினிக்கோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளினிக் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ உள்ளே வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்ஷன் இருக்கும். ரிசப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிக்கலாம். ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுற நம்ம நேம், அட்ரஸ், நம்ம என்ன ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்குமோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் கொடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன ஸ்கின் கன்சர்னுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற அந்த டேட்டாபேஸ் எல்லாமே இதில் எடுத்துகிட்டு நம்மளை ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இங்கே ரெகுலராக வரேன் அப்படின்றனால என்னோடய டேட்டாபேஸ் இவங்ககிட்ட இருக்குது. நான் ஸ்கின்க்கு ஹேருக்கு எதுக்கு வந்தாலுமே இவங்ககிட்ட என்னோடது இருக்குது அப்படின்றனா அவங்களுக்கு ஃபாலோ அப் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கின் எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத பாக்குறதுக்காக, ஸ்கின் அனலைஸ் பண்றதுக்காக டாக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ அதை நம்ம பார்த்துடலாம். மேம், இப்போ நான் இங்கே வந்து ஸ்கின் கன்சர்னுக்கு வருவேன், உங்களுக்கு தெரியும் ஸ்கின் அண்ட் ஹேர் அதாவது மெயின்டைன் பண்ணுறதுக்கு இங்கே என்னென்னலாம் எனக்கு இருக்குன்னு சொல்லி தெரியும். என்னென்ன ஆஃபர்ஸ் எல்லாம் இருக்கு மேம், இல்லை பொனிட்டாலாம் நீங்கள் என்னென்ன மாதிரி எல்லாமே ட்ரீட்மெண்ட் ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, இல்லை பாடிக்கெல்லாம் என்னென்ன மாதிரி பண்ணிட்டுருக்கீங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் மேம். ஸ்கின் அண்ட் ஹேருக்கு நம்மக்கிட்ட நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே மேம். நார்மலாக ஹேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், பியர்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம், ஐப்ரோ ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். தென் பிஆர்பிஸில் பயோட்டின் பிஆர்பி இருக்குது, ப்ரோ பிஆர்பி இருக்குது, ஜிஎஃப்சி இருக்குது, தென் QR 678 இருக்குது. நம்மளுக்கு ஸ்கேல்ப் மைக்ரோபிக்மெண்டேஷனும் பண்ணுறோம். ஸோ இது போக ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா பீல்ஸ், பிஆர்பி, ஜிஎஃப்சி பண்ணுறோம், தென் ஹை ஃபூ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், ஃபேட் டிசால்வ் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். டபுள் சின்னுக்கெலாம் வந்து நம்ம ஃபேட் டிசால்வ் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுக்குறப்போ உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் இருக்கும். குளுட்டத்தையான ஐவி பண்ணுறோம், தென் லேசர் ஹேர் ரிமூவல், ஹேர் ரிடக்ஷன், ஹேர் க்ரோத் ரிடக்ஷனுக்கும் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. Q-switch laser இருக்கு. இந்த மாதிரி டாப் டு பாட்டம் எல்லாமே இங்க ட்ரீட்மென்ட்ஸ் அவேலபிளா இருக்கு. எஸ், ஃபேஷியல்ஸும் இருக்கு. அதுல ஆஃபர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு. கார்பாக்சி ஃபேஷியல், ஜெனட் ஃபேஷியல், ஹைட்ரா ஃபேஷியல்ல நிறைய ஃபேஷியல்ஸும் போயிட்டு இருக்கு ஆஃபர்ஸ். ஓகே, இப்போ ஹேர் ரிமூவலுக்கு அப்படினு வரும்போது நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க மேம்? லைக் இப்போ வந்து அண்டர் ஆர்ம் பண்றாங்க, இல்ல எனக்கு டபுள் சின் இருக்கிற இடத்துல மட்டும் ஹேர் ரிமூவ் பண்ண, அப்பர் லிப்ஸ் அப்படினா நீங்க எப்படி சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏதாவது ஆஃபர் ஸ்கின் பேஸ் பண்ண மாதிரி போயிட்டு இருக்கா மேம்? ஆஃபர்ஸ் வந்து நம்ம பேக்கேஜஸாக போகிறப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயுமே 25% ஸ்கின் ரிலேட்டடாக வர ட்ரீட்மெண்ட்ஸுக்கு பேக்கேஜஸாக போனீங்கன்னா 25% ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ ஹேருக்கு அப்படின்ற போது மேம், ஹேண்டில் பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப்க்கு நீங்கள் செஷன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 செஷன்ஸ் எடுக்க, 3 செஷன்ஸோட ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு. இப்போது எல்லாத்துக்குமே இப்போ ஸ்கேண்டி ஹேர்ஸ் இருக்குது, ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹேர் ஃபாலுக்கான ட்ரீட்மெண்ட்லையுமே உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ கால் பண்ணுறீங்க, என்கொயரி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகே மேம், இப்போ இது ஸ்கின் அண்ட் ஹேர்க்கு இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. நெக்ஸ்ட் இந்த பாடிக்கு அப்படின்ற போது இப்போ வெயிட் லாஸ் பண்ணிட்டாங்க, ஸ்கின் எல்லாம் லூஸாக இருக்குது அப்படின்னா அந்த டைட்னிங்க்கெல்லாம் நமக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்காங்க? டைட்னிங்னா நம்ம ஹைஃபூ பண்ணலாம். ஹைஃபூன்றது உங்களுக்கு என்னென்னா ஃப்ரீசிங் மெத்தடில் உங்களுக்கு
ஃபேட் டிசால்வ் பண்ணுறது. ஸோ அது பண்ணுறப்போ உங்களுக்கு டபுள் சின்னாக இருக்கட்டும், ஆர்ம்ஸாக இருக்கட்டும், அப்டமனாக இருக்கட்டும், அப்டமன் பெல்லி ஃபேட் சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடியூஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அதுவுமே செஷன்ஸ் எடுக்கிறப்ப தான் ரிசல்ட் இருக்கும். சிங்கிள் செஷன்ஸில் உங்களால் விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்க்க முடியாது. நீங்கள் சொன்னது எல்லாமே அபோ 18க்கு மேலே தான் எடுக்கணுமா மேம்? ஆமாம், ட்ரீட்மெண்ட் அபோ 18க்கு மேலே தான் கொடுக்க முடியும். ஓகே ஓகே மேம். இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற ட்ரீட்மெண்ட்ஸ் என்னென்ன மேம்? இன்றைக்கி வந்து நம்ம லேசர் ஹேர் க்ரோத் ரிடக்ஷனுக்கு பண்ண போகிறோம், ஹேர் க்ரோத்துக்கு. தென் க்யூசிட்ஸ் லேசர் பண்ண போகிறோம், நேப் நெக்குக்கு டார்க்னஸ் பிக்மெண்டேஷனுக்காக. தென் கார்பாக்சி ஃபேஷியல் தெரப்பி பண்ணுவோம். அதுக்கடுத்து ஃபேட் டிசால்வுக்கு நம்ம ஹைஃபூ கொடுக்க போகிறோம். இது எல்லாமே இன்றைக்கி வீடியோஸில் பார்க்கலாம். மேம் இப்போ நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்வா ஃபேஷியல். அக்வா ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி டீப் கிளென்ஸ் பண்ணோம். ஸோ அப்போ தான் அவங்க ஸ்கின் வந்துட்டு நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும். சரிங்களா? யாரெல்லாம் பண்ணலாம் மேம் இந்த ஃபேஷியல்? ஸோ நார்மலாக எல்லா பர்சன்ஸும் பண்ணலாம். கொஞ்சம் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணுங்க. லைக் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, வீசிங் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் இந்த அக்வா பார்த்தீங்கன்னா சில்னஸ் கொடுக்கும். சரிங்களா? நம்ம வாட்டர் பிளஸ் ஏரோட வருவங்களுக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்கும். ஸோ அவங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ரைடாக இருக்காங்க அவங்க எல்லாமே இதை எடுத்த இமீடியட் க்ளோ நமக்கு அந்த மாதிரி தாராளமாக எடுக்கலாம். அவங்க எல்லாமே நல்லாவே இன்ஸ்டன்ட் க்ளோ இருக்கும் இதில் உங்களுக்கு. இதோட எடுக்கணும் மேம் ஒன் செஷன், ஒன் செஷன்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ லைக் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலராகவே அவங்க எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இது எவ்வளோ டைம் எடுக்கும் மேம் அந்த இடத்துக்கு? நமக்கு 1 hour ஆகுங்க செஷனுக்கு. ஸோ இப்போ கிளென்ஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ அக்வா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 இயர்ஸ்லேயுமே காட்டன் வைக்கணும். அது எதுக்குன்னா ரொம்ப சில்னஸ் படும் இல்லைங்களா, ஸோ அது அவங்களுக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இது பண்ண பண்ணவே நமக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ஆ எஸ் மேம். ஓகே, இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வெறும் ஏரும் நம்ம சலைன் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணுறோம், வேறு எந்த கெமிக்கல்ஸுமே நமக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதில் பெயின் அந்த மாதிரிலாம் இருக்குமா மேம்? பெயின்லாம் எதுவுமே இருக்காது மேம். ஓகே, இது பண்ணும்போது நம்ம ஸ்கின்குள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். எஸ் மேம். இது பண்ணும்போதே உங்களுக்கு நல்லாவே ரிலாக்ஸாக இருக்கும். ஆ எஸ் மேம். எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கணும். இப்போ எங்கெங்க ஹேர் க்ரோத் இருக்கோ அது நல்லா பார்த்துக்கிட்டு அங்க மட்டும் ஹேர் மீன் ஷார்ட் வைக்கணும். சரிங்க. ஓகேங்களா? இப்போ லெக்குக்குன்னா நமக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? சோ 1/2 hour தான் மேம் ஆகும். ஒவ்வொரு பாடி பார்ட்டுக்கும் ஒவ்வொரு டைம். அப்போ இப்போ ஃபுல் பாடி பார்ட்னா உங்களுக்கு 6-7 hours கூட ஆகும். இப்போ ஆர்ம்ஸ் லெக்ஸ்னா இருக்கனா உங்களுக்கு 2-3 hours ஆகும் மேம். ஓ சரி சரி. க்ரோத் எப்படி நமக்கு ஒரு தடவை பண்ணானா க்ரோத் கம்மி ஆகுமா? இல்ல மேம், மொத்தமா 6 sessions எடுக்கணும் மேம். இல்ல 6 sessions மேலே எடுக்கணும், அது டாக்டர் வந்து சொல்லுவாங்க. இப்போ ஹேர் க்ரோத் பொறுத்து உங்களுக்கு எத்தனை செஷன் தேவைப்படும்னு டாக்டர் சொல்லிடுவாங்க. சரி சரிங்க. ஓகே. இது பெயின்ஃபுல்லா இருக்குங்களா? சோ பெயின்ஃபுல் ஆகாது மேம். சோ ஹேர் க்ரோத் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு வலிக்கும். இப்போ ஹேர் க்ரோத் ரொம்ப மொத்தமா இருக்குன்னா உங்களுக்கு வலிக்கும். இல்ல ஒரு 3 sessions எடுக்கும் போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் தின்னஸ் ஆயிடும். சோ அப்போ ஷார்ட் ஸ்லைட் கொடுக்கும் போது உங்களுக்கு வலிக்காது. இப்போ என்ன பார்க்க போறோங்க மேம்? இப்போ வந்து நம்ம ஆர்எஃப் பார்க்க போகிறோம். ஆர்எஃப் எதுக்கு பண்ணுறோன்னா கொலாஜ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதுலேருந்து மைல்டு ஹீட் வரும். இல்லை ஆக்னி இருந்தால் அந்த ஹீட்னஸ் கம்மி பண்ண சொல்லுவாங்க. டாக்டர் இவ்வளோ ஹீட் தான் வைக்கணும் அப்படின்னு வைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு கிளியர் ஸ்கின், ஸோ இவங்களுக்கு ஹீட் அதிகமாகவே வச்சுக்கலாம். ஆமாம் மேம். ஸோ இது பெனிஃபிட்ஸ். இது கொலாஜ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும் மேம். இது பண்ணிட்டு போது உங்களுக்கு பிரைட்னஸ் ஆகும், ஈவன் பிரெத் சர்க்குலேஷன்ஸ் பிளஸ் வந்து உங்களுக்கு ஸ்கின் டைட்னஸ் படுத்தும். ஸோ ஓப்பன் க்ளோஸ் கூட க்ளோஸ் பண்ணும். இதுதான் மேம் ஆர்எஃப். இது வந்து இப்படி சர்க்குலேட் பண்ணுறதுனால பிரெத் சர்க்குலேஷன் ஆகும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின் டைட்டன் ஆகும் மேம். அப்போ மெச்சூர் ஸ்கின் கூட பண்ணலாம். ஆ பண்ணலாம் மேம். எவ்வளோ செஷன்ஸ் எடுக்கணுங்க நமக்கு ரிசல்ட் பார்க்கணும்னா? இது ஒரு அதுவும் டாக்டர் தான் மேம் சொல்லுவாங்க. இது மந்த்லி ஒன்ஸ் கூட எடுத்துக்கலாம், இல்ல 15 days கூட எடுத்துக்கலாம் மேம். ஃபேஷியல் மாதிரி? ஆமா மேம். ஓகே ஓகே. இது ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை மேம். இது நம்ம வந்து ஆலோவேரா ஜெல்ஸ் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். ஓ சரி ஓகே. இது வந்து க்யூ ஸ்விட்ச்னு சொல்லுவோம். இது வந்து ஈவன் டோன், ரொம்ப டானாக இருக்கவங்களுக்குலாம் இது இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம்.
பெயின்ஃபுல்லாலாம் இருக்காது மேம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளான்ஸ் பண்ணிட்டு இந்த கார்பன் செல் அப்ளை பண்ணுவோம். இதுலேருந்து ஷார்ட்ஸ் லைட், இப்போ லேசர் ஷார்ட்ஸ் லைட் எப்படி அதே தான். ஸோ இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, புரியுதா? ஸ்கின் டோனிங் ப்ரூவ் பண்ணுமா? ஆமாம் மேம். ஓகே, ஸோ இது ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி 15 டேஸ் கேப்பில் வர மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. பின்ன ட்ரீட்மெண்ட்மா? இப்போ ஐஃபோ மேம். ஓகே. ஐஃபோன்றது இந்த டபுள் சின்ஸுக்கு, ஹை பஃபினன்ஸுக்கு. ஸோ இந்த ஐஃபோ வந்து நம்மிங் க்ரீம் போடணும். 20 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் நம்மிங் க்ரீம் போட்டுட்டு டாக்டர் பார்ப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்போ இந்த மாதிரி டபுள் சின்ன இருக்கவங்களுக்குலாம் நெக்குக்கு கொடுக்க சொல்லுவாங்க. சில பேருக்கு இங்கே நிறைய ஃபேட் இருக்கும், ஸோ அங்கே பண்ணுவோம். ஸோ இங்கே ஒரு மார்க்கிங் பென்சில் மாதிரி பண்ணிட்டு ஷார்ட் ஸ்லைட் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு செஷனுக்கும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும், இப்போ லோவில் வச்சிருக்காங்க. ஸோ இதில் 10 இதுவரையும் இருக்கு மேம். சோ ஒரு கிளையன்ட் பொறுத்து மேம் வந்து இன்கிரீஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. இது எவ்வளவு செஷன்ஸ் எடுக்கணும்ங்க? இது மினிமம் 6 செஷன் எடுக்கணும். 15 டேஸ் கேப்ஸ்ல வரணும். ஓகே ஓகே. இப்போ லேசர் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டு இந்த மாதிரி ட்ரீட்மென்ட் எடுக்கலாம்? உடனே எடுக்க கூடாது. ஒரு 10 டேஸ் இல்ல 12 டேஸ் அப்புறம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். ஸ்கின் ட்ரீட்மென்ட் எடுத்துட்டே இருப்பங்க. சோ எனக்கு வந்து கம்ஃபர்ட்டபிளான ஒரு பிளேஸ்னா நான் போனிடா ஸ்கின் அண்ட் ஹேர் கிளினிக் தான் சொல்லுவேன். சோ நான் ஒரு செஷனுக்கு போயிருந்தப்போ தான் இந்த வீடியோஸ் எல்லாமே எடுத்தது. இது வந்து பாத்தீங்கன்னா நான் எடுக்கிறது கார்பாக்சி தெரப்பி. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆக்வா ஃபேஷியல் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பாக்சி தெரப்பி எடுப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு காம்பினேஷன் மெச்சோர்ட் ஸ்கின் அப்படின்றனால, அதாவது இப்போ 35+ ஆயிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே வரும். எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நான் இதை சொல்லுவேன். ஸோ உங்கள் ஸ்கின் கன்சர்ன் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே டாக்டர்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ கிளினிக்கோட ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டாப் டு டோ, அதாவது உங்களுக்கு ஹேர்க்கு ஏதாவது கன்சர்ன் இருக்குது, ஸ்கின்க்கு இருக்குது, பாடிக்கு லைக் உங்களுக்கு ஃபேட் ரிடக்ஷன் பண்ணணும், டபுள் சின் இருக்குது அதெல்லாமே ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸ்கின்க்கு ஸ்கின் ட்ரீட்மெண்ட்க்கு நீங்கள் ஆஸ் அ பேக்கேஜாக எடுக்கும்போது 25% ஆஃபர் கொடுக்குறாங்க. ஹேர்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய காம்போஸ் எல்லாமே இருக்குது, அதெல்லாமே நீங்கள் கிளினிக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் என்னோட ஸ்கின் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாலிஷ்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிற பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.